பாண்டிச்சீன தமிழ் கொடுத்த தாயே, தெம்மாங்கு ராகம் கலந்து கொடுத்தாயே. தாலாட்டு பாட்டில் தாய் உன்னை பார்த்தேன், ஏழு ஜென்மம் எடுப்பே, என் தாயை கண்டு ரசிப்பே. தென் பாண்டிச்சீன தமிழ் கொடுத்த தாயே, தெம்மாங்கு ராகம் கலந்து கொடுத்தாயே. கண்ணுபடும் பிள்ளைக்கென்றே காலடியில் மண்ணெடுப்பாள், கால் முளைத்தே ஓடிவிட்டாள், கண் விழித்தே தாய் துடிப்பாள். பள்ளிக்கு போகாத பாவியவள், உள்ளத்தில் நேர்மையில் ஆனாலும் மேதை அவள்தானோ, அன்பான அன்னை இவள்தான். தென் பாண்டிச்சீன தமிழ் கொடுத்த தாயே, தெம்மாங்கு ராகம் கலந்து முகத்தில் தன் முகத்தை ஏக்கத்துடன் பார்த்திருப்பாள். பிள்ளைக்கொரு துன்பம் வந்தால் உள் மனசில் ஏத்திருப்பாள். வைரத்தில் மூக்குத்தி கேட்டதில்லை, மானத்தில் தாய் என்றும் ஏழையில்லை. மாமீதும் பிள்ளை பாசத்துக்காக ரோசத்தை கூட பாராட்ட மாட்டாள். அன்னைதானோ, நான் பார்த்த தெய்வம் இவள்தான். தென் பாண்டிச்சீன தமிழ் கொடுத்த தாயே, தெம்மாங்கு ராகம் கலந்து கொடுத்தாயே. தாலாட்டு பாட்டி தாய் உன்னை பார்த்தேன், ஏழு ஜென்மம் எடுப்பேன், என் தாயை கண்டு ரசிப்பேன். தென் பாண்டிச்சீன தமிழ் கொடுத்த தாயே, தெம்மாங்கு ராகம் கலந்து கொடுத்தாயே. பொங்க பொங்க பால் கறக்கிற மகாலட்சுமி, நாம எல்லாம் நல்லா இருக்கணும். அம்மா பால் கறந்துட்டுமா? சாமி கிட்ட வைமா. அம்மா மணி ஆடுற வந்திருக்கு, மெதுவாங்கம்மா மெதுவா. இப்ப எந்த ஊர்ல பார்க்கா? இருங்கம்மா படிச்சு சொல்றேன். இந்தாங்க, அன்புள்ள அம்மாவிற்கு சுந்தரம் எழுதியது. மேலூரில் நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்தது. தேவரையா, அண்ணாமலை, சித்தன், பெரிய மதுரை, வடிவேலு எல்லோரும் நலமாக இருக்கிறோம். அடுத்து வல்லாலப்பட்டி செல்கிறோம். செல்லத்தாயி, உன் தம்பி பணம் அனுப்பிச்சிருக்கான். ராசா, மாசம் தவறினாலும் நீ அனுப்புற பணம் மட்டும் தவறதே இல்லை. நீ நல்லா இருக்கணும். மூகாயிகா, உன் புள்ள பணம் அனுப்பியிருக்கான்.
உன்னால தாண்டா அந்த வீட்டுல ஒளியே வைக்கிறோம். பெருசு, உனக்கு பணம் வந்திருக்கியா? அக்கா யாரு? செல்லத்தாயா? இந்தாம்மா உன் தம்பி அனுப்பிச்ச பணம். மூக்காய கவருது. வாங்கக்கா வாங்க, இந்தாங்க உங்க பையன் அனுப்பிச்ச பணம். கிழமை வர வரத்தை பாரு. வந்துட்டீங்களா? வந்துட்டேமா. இந்தாங்க வரேம்மா. வரேன் வரேக்கா. வரேம்மா. இது ஒண்ணு உட்காந்து தொலை. மீனாட்சி இந்தாங்கம்மா பால். பால் இருக்கட்டும், முதல்ல நீ பணத்தை பிடிமா. தாத்தா, அம்மா அப்பா இல்லாத எனக்கு நீயும் கண்ணு தெரியாத அம்மாவுக்காக சுந்தரனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் அனுப்புறீங்க. நீங்க நல்லா இருக்கணும். சித்தா, அம்மா அப்பா இல்லாத உனக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த பணம் சேர்க்கிறோம். இந்த உன் பங்கு பணம். பிரசிடண்ட் ஐயா இருக்காரா? உள்ள இருக்காருங்க, அதை கூப்பிடுறேன். ஏன் கந்தசாமி, என்ன ரத்த கலவையா வந்து நிக்கிறீங்க? சிவத்தையா, கீழமாத்தூர் பிரசிடண்ட் ஐயா விட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வர்ற வழியில பேச்சு ஒரு மேட்ல திருட்டு கும்பல் பூந்து திகிடு மூடா தாக்கி விட்டாங்க. இருந்த பொண்டு பிள்ளைங்க நகைகள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. உன் பரம்பரை பேர சொன்னா கரந்த பால காங்குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த நீ எல்லாம் இருக்கும் போது இப்படி நடக்குதுன்னா? இன்னைக்கும் அப்படி நடந்திருக்கு, தினமும் தொடர்ச்சியா நடந்துட்டு வருதே. சே, இதனால ஊருக்குள்ள கெட்ட பேரு. இன்னைக்கு கொள்ளடிக்கிறானுங்க, நாளை கொலை செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம். பாப்போம், டிஎஸ்பி கேம்ப் போட்டிருக்காரு. இவங்க மட்டும் போலீஸ்க்கு அடங்கல, வீட்டுக்கு ஒரு ஆறு அடிவாளத்துக்கு போய் உண்டு இல்லைன்னு பாத்துருவோம். டேய் ஐயா, இவங்களை ஆஸ்பத்திரி கழிச்சிட்டு போ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரேன் கந்தசாமி. வாங்க. பொதுப்பு பெரிய பணியும் அவங்க ஆட்களையும் பேச்சுவழி பக்கம் யாரும் அடிச்சு போட்டு பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்களாம். அது விஷயமா டிஎஸ்பி பாக்கணும். அதான் நான் போய் கீதா கூட்டிட்டு வரேன். கீதாவோட பாட்டு எந்த அளவுக்கு இருக்கு? 3 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கா. ஒரு நாளாவது உட்காந்து கேக்குறீங்களா? மேடையில பாடுற அளவுக்கு தயாராயிட்டா. அவ்வளவு ஞானம். அவளை என் மாணவின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாமா சாப்பிட போகலாம். டீச்சர் நீங்க வாங்க சாப்பிட. பரவாயில்லைங்க கீதா, நீ போமா. நீ இல்லாம உங்க அப்பா சாப்பிட மாட்டாரு. டீச்சர் நாளைக்கு பாத்துக்கலாம். நடுப்பாதையில் நிக்கிறேன், நாராயணங்கரை குடிச்சிட்டு வந்து நிக்கிறேனா?
இன்னும் ரெண்டு பேரும் வரானுங்க. கொங்கா பையங்கன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்கள வேல்கம்ல சொருகி இங்கே நிப்பாட்டி வச்சாதான் நம்மளை பத்தி தெரியும். எட்ரா வேல்கம். ஐயோ நிறைய பேர் வராங்கல்ல. மறுபடியும் கழுவனோட ஆட்கள் பேச்சியுரடி மேட்ல கொலையும் கொள்ளையும் நடத்திருக்காங்களா? மிஸ்டர் ராசையா, அந்த கூட்டத்தை ரெண்டு நாளைக்குள்ள பிடிக்கலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணாலும் கொடுக்கறேன். இமிடியேட்லி யூ மஸ்ட் கேட்ச் ஹிம். எஸ் சார். இவங்களை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நிகழ்ச்சி நடத்தி போடுறோம்.
வாங்க ஐயா. இவங்க தான் இந்த திருட்டு கும்பலையே பிடிச்சவங்க. ஓ, அக்கிரமத்தை ஒழிக்கிறதுல எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஒரு வகையில எல்லாரும் காக்கி சிட்ட போடாத காவக்காரங்க தான். உங்களை மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா நாட்டில் எந்த அக்கிரமம் நடக்காது. அவங்களாம் வண்டியில ஏத்து. எஸ் சார். ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். என் பேர் சுந்தரம். படிச்சுட்டு வேலை கிடைக்காம சும்மா அப்படி இப்படி அலையறதை விட என்ன மாதிரி இருக்கிற என் நண்பர்களை கூட்டிக்கிட்டு இந்த வண்டியில ஊர் ஊரா போய் பாட்டு பாடி பழப்பட்டு நடிச்சிட்டு வரேன். அப்படியா? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்படி இந்த வண்டியில? ஒரு வேன் வாங்கி கூடாதா? நாங்க சம்பாதிக்கிற காசு எங்க செலவுக்கே பத்தாது. அப்புறம் வண்டி பெட்ரோலுக்கு எங்க போறது? அதனால்தான் எங்களுக்கு தேவையானது இதுலயே அமைச்சுக்கிட்டோம். அப்படியா? ஏ சித்தா, மேலே ஏறி கட்டில கீழே போடுற. ஐயா உட்காரட்டும். இது என்னன்னு பாக்குறீங்களா? இதுதான் நான் படுத்து தூங்குற தொட்டியில. இன்னும் அருந்து போகாம இருக்கு. இருக்கிறத வச்சு சிறப்பா வாழற எல்லாவடையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். போலீஸ்காரன் இல்லாம as a man உங்களுக்கு எந்த உதவியும் எந்த நேரத்தில் செய்ய தயாரா இருக்கிறேன். பட்டுமா ஐயா? உட்காருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க, டீ போட்டு கொண்டு வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் வர்றேன். வாங்க. அவர்தான் டீ வேணும்ன்றதுல எனக்கு போட்டு கூடாயா? எனக்கு சேர்த்து போடியா? அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க தொழில் ஓஹோன்னு நடக்கணும். பாலும் தெளிவேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி ஏனி எனக்கு சங்கத்தமிழ் மூணும் தரவேணா. சங்கத்தமிழ் மூணையும் நீயே வச்சுக்க. அதுக்கு பதிலா அரிசி பாமாயில் மண்ணெண்ண அந்த மூணையும் எங்களுக்கு தா. அண்ணே வாங்க. அண்ணே அவர் வாய கிண்டுனா அடுப்ப கிண்டுன மாதிரி. பின்ன என்னடா, ஒரு வாரமா பட்டையில வேலை இல்ல. இன்னைக்குதான் கடவுளா கண்ண திறந்து ஒரு வண்டிய கடைசாச்சு அச்ச முறிச்சு பத்த வைக்க வந்திருக்காங்க. இப்ப போய் புசு புசுன்னு பேசுனா கோபுரமா இல்லையாடா? வண்டி கொடை சாஞ்சு அச்சு முறையிறது உங்களுக்கு கடவுள் கண்ணை திறக்கிறதா? அந்த வண்டியில போன மூணு பேருக்கும் மண்டை திறந்துருச்சு. டே, அது டாக்டருக்கு கண்ணை திறந்திருக்காரு. தையல் போடுறாருல, காசு வாங்குறாருல. இங்க நமக்கு கண்ணை திறந்திருக்காரு. பத்த வைக்கிறோம்ல, ரூபா வாங்குறோம்ல. முதல்ல இவருக்கு பல்ல கட்டுங்க. அணைக்கட்டு கட்டினாலும் கட்டுவனே தவிர இவன் பல்ல நான் கட்டவே முடியாது. நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன், எல்லாம் உடஞ்சி விழுந்து ஒரே சதுப்பு. நீயே துருத்திய ஊது, அதை துப்பி நீயே அணைச்சிரு. ஊர் கிணறுலாம் வத்தி போகுது, இவன் வாய் மட்டும் வத்த மாட்டேங்குது. ஊதுரா வைத்தியரே. என்னப்பா இங்க கொஞ்சம் வாங்கல, இங்க வர்றேன். எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது. இது பைத்தியத்துக்கு வைத்தியம். யாரது? நம்ம பொண்ணுங்க. சொல்லும் போது ஏயா குழப்பற, அவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற? என் பொண்ணு. என்ன செய்யுது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனையே பார்த்து சிரிக்குதுங்க. என்ன தங்கமா கட்டுச்சு? தண்ணி தானே கட்டுச்சு, அதுக்கெல்லாம் குட குடமா ஊத்துனா பத்தாது. திறந்து விடணும். காவேரிய பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது சரி பண்ணிடுவாங்க. இந்தாங்க மருந்து. ஆனா ஒண்ணும் தின்னுன்னா திங்காது. திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்பன்னு அள்ளி திங்க. இந்த மருந்த 30 நாளைக்கு கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். புரியுதா? புரியுது. அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க வச்சுங்க, காசை கொடுத்துட்டு போங்க. செண்பக பூவா
காத்திலே செந்தாழம் பூ, வனமெல்லாம் செண்பகப்பூ, வானெல்லாம் குங்குமப்பூ, தென்கொடிக காத்திலே செந்தாழம் பூ. நல்லவங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமிதானே காப்பு, நாமெல்லாம் தெய்வ படைப்பு, வனமெல்லாம் செண்பகப்பு, வானெல்லாம் குங்குமப்பு, தென்கொடிகள் காத்தினிலே செந்தாழம் பூ. என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது? ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய என்னையா? இந்த வியாதியை நான் தீர்க்க மாட்டேன், இதை இப்படியே விட்டுரு. இவனை புள்ளையா பத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு கொல்லி வைக்க புள்ள இல்லையே. இப்ப எல்லாம் கொல்லி வைக்க புள்ள தேவையில்லையா? இப்ப எல்லாம் கரண்ட் வந்துருச்சு, சுவிட்ச் போட்டா சாம்பல் ஆயிருது. இனிமே
கொல்லி வைக்க புள்ள இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, சுவிட்சு போட புள்ள இல்லைன்னு வருத்தப்படுங்கய்யா. டேய் அண்ணே இங்க வா. இந்த மாத்திரைய தின்னுனா திங்க மாட்டான், திங்காதே அப்படின்னா அள்ளி திம்பான். ஒரு மாசம் கொடு, எல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். இப்படிதான் அப்படியே குட்டி விடுங்க. தேவரையா பாத்தீங்களா, நேத்து நம்ம பாட்டுக்கு 100 ரூபாய் விழுந்திருக்கு. நம்ம வாசிப்புக்கு 1000 ரூபாய் விழுந்திருக்கணும். ஊர் சின்ன ஊரா இருந்ததுனால 100 ரூபாய் தான் விழுந்துச்சு. ஆமா, 100 ரூபாய் கள்ள நோட்டு கும்பல் பிடிப்பட்டது. நாட்டில் கள்ள நோட்டு நடமாட்டம் அதிகம். கள்ள நோட்டுக்காரர்களை பிடித்து நன்றாக உதைத்தார்கள். 100 ரூபாய் நோட்டா இருக்கும் போதே நினைச்சேன் அது கள்ள நோட்டா தான் இருக்கும்னு. எவனும் நம்மளை மாட்டி விடுறதுக்கு நோட்டை உண்டியில போட்டு போயிருக்கான். எவனோ என்ன, நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம்ல, அந்த பயலுங்க வேலையா தான் இருக்கும். இந்த 100 ரூபாய் நோட்டு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மள நிச்சயமா பிடிக்கத்தான் போகுது. நான் ஏற்கனவே பயந்தவன் சுந்தரம், எனக்கு பயமா இருக்கு. டேய் சுந்தரா, நம்ம பாட்டுக்கு நிச்சயமா கள்ள நோட்டு விழாது. வேணும்னா கடையில போய் மாத்தி பாத்துருமா? ஐ வாழைப்பழம், அதுக்கும் இன்சியல் வச்சு கூப்பிடுறான். ஏண்டா கற்பூர வாழை வாயில வச்ச பத்திக்குமா? வச்சு பாரு, தெரியும். கடைக்காரர் ஒரு சீப்பு பழம் கொடுங்க. யாருக்குடா என் உடம்ப பார்த்த தெரியல, எனக்கு தாண்டா வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. எனக்கு ஒரு சோடா கலர். எனக்கு 1 ரூபாய்க்கு வெத்தில பாக்கு கொடுங்க. இந்தாங்க மாத்திருவோமா? கொடுங்க, தைரியமா கொடுங்க. கடக்கார ஐயா இந்தாங்க 100 ரூபாய் பாக்கி கொடுங்க. 100 ரூபாய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா? 30க்கோ 40க்கோ தான் வியாபாரமே ஆகுது. இதுக்கு எங்க தான் சேஞ்ச்? சில்லறை கிடைக்கும். பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்க போய் மாத்திக்கிங்க. ஆனா ஒண்ணு, போகும்போது சின்ன காசு குடிச்ச காசு மறந்துடாம குடுத்துட்டு போயிருங்கய்யா. இந்த தம்பி நீங்களே கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நீங்க மட்டும் போங்க, மாட்டினா அவங்க மாட்டுவாங்க. நான் மாட்டப்பட்டு வாங்க. நீங்க எப்ப இருந்தாலும் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை நான் விடுறதா இல்ல? அந்த 100 ரூபாய் நோட்டு கொடுத்து பாப்போமா? இந்த 100 ரூபாய்க்கு சில்லறை எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருந்தேன். ரொம்ப அருமையா பாடுனீங்க. 100 ரூபாய்க்கு என்ன, உங்களுக்கு 1000 ரூபாய் கூட சில்லற தரேன். நன்றி. இல்லைங்க, என்னோட அன்பளிப்பு இந்த 1 ரூபாய். நாளைக்கு கச்சேரியில வந்து போடுங்க. கம் ஆன். வணக்கம். நல்ல வேலை நான் பதறி போயிட்ட சுந்தரம். நான் அப்பவே சொல்லல, நம்ம பாட்டுக்கு கள்ள நோட்டு எப்படி விழும் இதத்தான் நான் முதல்ல சொன்னேன். கள்ள நோட்டு என்ன? ஏண்டா நீ தானே அப்பவே மிரண்ட. இல்ல தேவரையா, அந்த பயந்தாங்குழிய பார்த்து நான் பயந்துட்டேன். செய்யற தொழில தெய்வமா நினைச்சு செஞ்சா நல்ல நோட்டு தான் விழும். வானமெல்லாம் செண்பகப்பூ, வானெல்லாம் குங்குமப்பூ, வானெல்லாம் குங்குமப்பூ.
எல்லோர்க்கும் வருவதிந்த மூப்பு ஏழைகளில் நல்லுழைப்பு என்ன இங்கு அவர் பிழைப்பு வாழ்வு வரும் என்று எதிர்பார்ப்பு வீணாக இழுக்கும் அம்பு வினையாகும் கை கலப்பு விட்டுவிடு சின்ன தம்பி ஏற்பு கையோடு எடு சிலம்பு கலந்தாட நிமிர்ந்தெழும்பு கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு விறுவிறுப்பு இருக்கு சுறுசுறுப்பு அறுவறுப்பு ஒதுக்கு வரும் சிறப்பு வனமெல்லாம் தாராணி எப்படி இந்த வீட்டுக்கு நுழைஞ்ச மலை போல இருக்க ஆளுங்களை தம்பி பூரி மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டாருங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க வினோதமான வண்டி வச்சிருக்காங்க அதை நீங்க பாத்தீங்க அசந்திருவீங்க அப்படிப்பட்ட மாட்டு வண்டியை உலகத்துல நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க அந்த வண்டியில இப்படி தட்டினா ஸ்டாண்டு அப்படி தட்டினா டென்ட் மூணு பக்கமும் ஏணி கீழே தொட்டில் மேல கட்டில் ஓ நீங்க தானே அது உங்களை பத்தி டிஎஸ்பி கூட சொன்னாரு எந்த ஊர்ல இருந்து வந்து இந்த ஊர் மானத்தை காப்பாத்திருக்கீங்க உண்மையிலேயே எங்க ஊர் உங்களுக்கு ரொம்ப கடவுப்பட்டிருக்கு எனக்கும் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க நாங்களும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம் ஆனா இந்த ஊர்ல இருக்கிற கலை ரசிகர்கள் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது எங்க உண்டி எல்லாம் அஞ்சு ரூபாக்கு மேல விழுந்ததே கிடையாது நேற்று யாரோ 100 ரூபா போட்டிருக்காங்க வீதியில பாடுற பாட்டா இருந்தாலும் கேக்குறவங்களை மெய்மறக்க வச்சுட்டீங்க எங்க பாட்டுனால மத்தவங்க மெய்மறக்கறாங்கன்னா அதுலதான் எங்களுக்கு சந்தோஷம் ஆமா இந்த சாங்கோட லிரிக்ஸ் ஐ மீன் வார்த்தை நீங்க எழுதினதா நாட் ஜஸ்ட் தி லிரிக்ஸ் தி டியூன் இஸ் ஆல்சோ மைன் இங்கிலீஷ் பிச்சு உதறீங்க நான் ஒரு பிஏ பட்டதாரிங்க தம்பி இது உங்க வீடு மாதிரி அடிக்கடி வந்து போங்க எந்த உதவி தேவையா இருந்தாலும் சக்கரைட்ட சொல்லி அனுப்புங்க செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கேன் இனிமே பின்வாசல் வழியா வராதீங்க முன்வாசல் வழியாவே வாங்க உங்களுக்கு தெரியும் இவர் கிழக்கு வாசலாச்சே வாங்க காப்பி சாப்பிட்டு போலாம் வாங்க டேய் கருப்படி சீனி போட்டு மூணு டீ கொண்டு வா வாசிக்கிறான் யோ வைரம் ராமுதேவர் வண்டி மாட்டுக்கு லாடம் தேஞ்சு போச்சான் சும்மா சும்மா லாடத்தை மாத்தாதீங்கயா ஒரு தடையாவது வண்டிக்கு மாட்ட மாத்துங்க கால் தேஞ்சு முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு இன்னும் வண்டி மாடா நொண்டி மாடு போடா அப்படி வையே இப்படி வையே அங்க வைக்காத நுனில வையே என்ன மடையா உனக்கும் கொப்பனுக்கு புத்தியே இல்லையா அங்க வையே இங்க வையு இவனு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ என்ன டீ வச்ச வையினா டீ தான் வைப்பேன் எங்க தொழில வையினா செம்பட்டியால அடிக்கிறது அர்த்தம்டா மடையா எங்க இதுல வையினா டீ வைக்கிறதுன்னு அர்த்தம் மாக்கா மாக்கானா அப்பா இல்லாத புள்ள இந்த தாத்தாவை நினைக்கிறியம்மா இந்நேரம் நீ சாப்பிட்டியோ இல்லையோ ஐயோ எரியுதே ஐயா சாமி ரொம்ப பசியா இருக்குது கொஞ்சம் சோறு போடு சாமி இப்பதான் நாங்களே சோறு படிக்கிறோம் அதுக்குள்ள என்ன அவசரம் அண்ணாமலை பசிக்குதுன்னு கேக்குறேன்ல ஏதாவது போடப்பா இவர் ஒருத்தர் நீயா உன்னை என்ன பண்ற எங்கிட்ட ஏமாத்துற நீ சும்மா ஏமாத்தி போட்டயா என்ன என்ன ஏமாத்தி படிவேலே படிவேலே
ஏட்டா வெடிவேல, நீ வச்ச வெடி மருந்து ஒன்னே மயக்கிடுச்சு. என்னையே மயக்குதுன்னா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? புறப்படுமா, வாங்க போல. சரி, நீங்க கிளம்புங்க. மணி மூடாச்சு, சாப்பிட வாங்க, எனக்கும் பசிக்குது. என்னது ஒரு மாதிரியா போகுது? வருது என்ன போல வீரனுக்கு அழகில்லடா. மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும். அண்ணே, என்ன இந்த பழம் காவட்டா இருக்க?
ரெண்டு நாளைக்கு பட்டறையில பொதிச்சு வச்சா நல்லா பழுத்துறோம், அப்புறம் சாப்பிடலாம். இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் தான் திங்கணும். யாராவது வந்துடப்போறாங்க. அண்ணே சீக்கிரம் அண்ணே. என்ன தேவரையா, மாரியாத்தா கோயில் உள்ள சூளகத்தை எடுத்து வந்திருக்கீங்க? இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்படத்தை யாரும் அறுத்துட்டு போயிட்டாங்க. இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா. அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், வயிறு வீங்கும், வெடிச்சா போகும். யார் வீட்டுல வேப்பல சொறி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லார் வீட்லயும் நம்மளே வேப்பிலைய சொல்லிட்ட. யார் வரலையே? இல்ல, ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா? என்ன பட்டறக்காரர், என்ன வீட்டுக்கு வீடு வேப்பிலை சொல்லிட்டு இருக்கீங்க? அது வந்து பொது சேவைங்க. பொது சேவையா? ஆமா, அம்மையை கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் முன்கூட்டி சொல்லுறோம். அடாடா, என்ன ஒரு தியாகம், பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவையை நானும் செய்யறேன். சரிங்களா? டேய், அண்ணனுக்கு நாலு கூட மொத்தமா கொடுங்க. மொத்தமாவா? அப்ப வாங்கிங்க, இந்தாங்க போங்க. மாரியம்மா மாரியம்மா சூலியம்மா சூலியம்மா. பொண்ணுக்கு 27 வயசு ஆச்சு, இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, இதாவது நல்லபடியா முடியணும். மாரியம்மா மாரியம்மா சூலியம்மா சூலியம்மா. ஏடா, நம்ம பையனுக்கு தை மாசம் கல்யாணத்தை முடிச்சு. தை மாசம் முடிச்சிடலாங்கறியா? ஆ, முடிச்சிடலாம். என்ன வேப்பல சுரி இருக்கு? ஆமா, நல்ல நாள் பொண்ணு பார்க்க வந்தோம், தடையா இருக்க. ஒருவேளை அம்மா கிம்மா போட்டிருக்குமோ? ஆமாங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா, வாங்க போயிடுவோம். என்ன வந்தவங்க திரும்பி போறாங்க? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, உங்களை தாங்க நில்லுங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு திரும்பி போறீங்க? உங்க வீட்டுல வேப்பல சுரி இருக்கு, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், பருசம் போடுறது எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. என்ன வேப்பலையா? ஆமா, எவன் சொருகுனவன்? நான் தான், நான் தான் எல்லா வீட்டுக்கு சொருகுனது. உங்க வீட்டுக்கு சொருகுனுமா சொல்லுங்க, சொருகுறேன். உங்க வீடு எங்க இருக்கு? ஏண்டா, எங்க வீட்டுக்கு வேப்பல சொருவியா? வாங்க வாங்க. இந்த அதிசயத்தை பாத்தீங்களா, கீதாம்மா காலையிலேயே சீக்கிரமா சாப்பிட வந்துருச்சு. ஆமா, இன்னைக்கு பாட்டு டீச்சர் வரலையா? நான் தான் வரவேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்? அந்த அம்மா வந்தாங்கன்னா பாட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, நேரம் போயிடும். அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சீக்கிரம் சாப்பிட முடியாது பாருங்க, அதனாலதான். அது சரி, கீதா தினமும் இதே மாதிரி சீக்கிரம் சாப்பிட வந்துட்டா எனக்கு வாயு தொல்லையே வராது. ஆமா, இது என்ன இவ்வளவு ஐட்டம் பண்ணி வச்சிருக்க? என்னங்க மறந்துட்டீங்களா, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள். ஓ, அதுக்காகவா? அதனாலதான் பணியாரங்களை பல ஐட்டங்களா போட்டு வச்சிருக்கேன். சேலம் சோழ பணியாரம், உசிலம்பட்டி உளுந்து பணியாரம், காரக்குடி கருப்பட்டி பணியாரம், சிவகங்கை செவ்வரிசு பணியாரம், கோயம்புத்தூர் கோதுமை பணியாரம், மதுரை முட்டை பணியாரம், செங்கல்பட்டு சின்ன பணியாரம். தொட்டுக்கிறதுக்கு சங்கரங்கோயில் சட்னி, சங்கராபுரம் சாம்பார், கடம்பூர் போலி, குடிக்கிறதுக்கு காவேரி தண்ணி. வராதுங்கிறீங்களா? நான் கொண்டு வருவேன், உள்ள வச்சிருக்கேனே. முதல்ல இதெல்லாம் எடுத்து வையா. அது சரி. ஐயாவும் அம்மாவும் வெளியே போறதுக்கு ரெட்டை மாட்டு வண்டி ரெடி, கீதா அம்மா வெளியே போறதுக்கு கார் ரெடி, மத்தியான சமையல் செய்யறதுக்கு நான் ரெடி. ஏன் இப்படி தண்டோரா போடுற மாதிரி கத்துற? சரி சரி, நேரமாவது நீயும் போய் சாப்பிடு. நான் சாப்பிட்டு தான் உங்களுக்கே கொண்டு வருவேன். இது உப்பு உரப்பெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதனாலதான். பேச்சு உருணி பகுதியில் கொள்ளையடித்து வந்த கழுவன் கூட்டத்தினர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதால் செக்ஷன் 397 படி 7 கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். பாவிகளா, நீங்க என்ன வெளியே கொண்டு வரீங்கன்னு பார்த்தா கூண்டோட கைலாசம் வந்து நிக்கிறீங்களா? தலைவா, போலீசாலையை பிடிக்க முடியாத நம்ம கூட்டத்தை ஒரு பொடி பையன் பிடிச்சு கொடுத்துட்டான். யாரா அவன்? யாரோ நாடோடி பாட்டுக்காரனா, எங்களை ஓட ஓட விரட்டி பிடிச்சிட்டான். எங்கடா இருக்க அவன்? நம்ம பேச்சு உருணி மேட்டில்தான். Thank you.
வெடிவேலு, கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடு. ரூமாவை குமிக்கிட்டான் அசத்துறாரு அண்ணாமலை. போதியா? இல்ல சாப்பிடு தம்பி, வளர்ற புள்ளை இல்ல. வளர்ற பிள்ளையாயுவேன், இன்னும் போட்டா வெடிச்சிருவாயா? பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் போடப்பா. போது தேவரையா, வர வர நீ சாப்பாடு செல்ல மாட்டேங்குது. முழுங்கிறது மூணு பிளேட்டு சோறு, ரெண்டு பக்கெட்டு சாம்பாரு, இதுல வேற சாப்பாடு செல்லலன்னு சலிச்சுக்கிறான். இந்தப்பா இவனுக்கு கடைசியில சாப்பாடு போடு. முன்னாடி போட்ட நாம எல்லாம் முழு பட்டினி ஆயிட வேண்டியதான். இது பத்தாதுன்னா மாட்டுக்கு வச்ச பறித்து கொட்டியும் புண்ணாக்கியும் அள்ளி கொட்டிக்கிறான். போற போக்க பார்த்தா தலையில ரெண்டு கொம்பு முளைச்சு மாறல மடி தள்ளிடும் போல இருக்கு. அது என்ன காலை கட்டி பால் கறந்துருவானுங்க போல இருக்கு. புட முட்டை கண்ணா சுந்தரம் பாரு கண்டு வைக்க அடுக்க. திருத்தவே முடியாத இவங்களை. எப்போ வந்தீங்க? நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். ஏமா நீ சாப்பிடலாமே. சாப்பிடுங்கம்மா, கடல் தாண்டி போனாலும் கிடைக்காத நவதானிய பொங்கல் இது. ஆமாங்க, காலையில ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் பசிக்காது. இந்த உடம்புக்கு சாயந்தரம் வரைக்கும் பசிக்காதுன்னா உங்களுக்கு ஒரு வாரம் பசிக்கவே பசிக்காது. பெரிய வேளை பூமி அதிர்ச்சி மாதிரி இருந்துச்சே. நீங்க போடுற சண்டையில கூட உங்களுக்குள்ள இருக்கிற பாசம் தெரியுது. பல கூடுகள்ல பிறந்த குஞ்சுகளானாலும் ஒரு கூட்டுல வாழற பறவைங்க நாங்க. ஆமாமா, எங்க சந்தோஷத்துக்கும் சங்கீதத்துக்கும் இடையில இடையில அப்பப்ப சில சங்கடங்களும் உண்டு. என்ன அப்படி பாக்குறீங்க? புரியலையா? சொல்றேன், இவரு எங்களுக்கு வேளா வேலைக்கு ஆக்கி போடுற புண்ணியவன், பேரு அண்ணாமலை. இவரு மதுரை, மானாமதுரை, வடமதுரை, கீழ்மதுரை இதெல்லாம் இருக்கு. ஆனா பெரிய மதுரை எங்கேயும் கிடையாது, அதான் இவர் பேரு. தான் அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு உழைச்சிட்டு இருக்காரு. இவர் பேர் சித்தன், என் உடல்ல வாழக்கூடிய இன்னொரு உயிர், தனி மரம். நாங்க தான் இவருக்கு சொந்தம். இவர் வடிவேல். ஐயா அன்னைக்கு ஒரு போட்டோ வச்சு பார்த்துட்டு இருந்தாரே, அது அது அவருடைய பேத்தி. தாய் தகப்ப இல்லாத புள்ள, ஐயா தான் அதுக்கு ஆதரவு. எங்களுக்கெல்லாம் ஆதரவு தம்பி சுந்தரன் தாமா. வயசுல சின்னவனா இருந்தாலும் மனசுல எங்களோட ரொம்ப ரொம்ப பெரியவன். பிறக்கும் போதே அப்பாவை பறி கொடுத்த பிள்ளைக்கு கடவுள் அம்மா கண்ணையும் பறிச்சுட்டாருமா. ஒரு நாள் விறகு எடுக்க போனேன் எங்க அம்மாவோட, நானும் போனேன். ஐயோ, சந்தோஷமா வந்த உங்ககிட்ட எங்க சோக கதையை சொல்லி சங்கடப்படுத்திட்டோம். ஓ சாமே, உசி மாலை, பாசி மாலை, பவளை மாலை வாங்கு சாமே. அம்மா தாயி, சின்ன தாயி, நம்ம கையால பாசி மாலை வாங்கினா உன் கழுத்து மேலே தாலி ஏறி கண்ணாலும் கூட ஆகும் தாயே. நீங்க புதுசா, நீங்க புதுசா சேர போற ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் பணம் தான். நீங்க புதுசா சேர போற நல்ல பாட்டு படிக்கும் தம்கடி பாண்டியாலோ, தம்கடி பாண்டியாலோ, தம்கடி உனக்கு தெரியாதம்மா, பாரு வேடிக்கை.
தம்பி, நீ ஒரு கூட்டத்தை புடிச்சு கொடுத்தியே, அதுக்கு தலைமை வந்தான். ஜெயில இருந்து தப்பி வந்து பழுதிக்க வந்திருக்கான். நீ திறமசாலி, தப்பிச்சிட்ட. தேங்க்யூ வெரி மச். ஜெயில இருந்து கூட புத்தி வரைய நடடா. உங்களுக்கு ஒண்ணும் அடிக்கடி படலையே. அதான் நிறைய வாங்கினே பாக்கலையா? வர வேண்டிய பணம் எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் வந்தாச்சுங்க. சேட்டுக்கு பத்து சில பாம்பே காமிச்சிரு. அனுப்பிச்சிருங்க. ஏண்டி இது உனக்கு நல்லா இருக்கா? வயசுக்கு வந்த பொண்ணு ஊர்ல நாலு பேர் பேசுற மாதிரியே நடந்துக்கிறது என்னடி? எப்படி பாக்குற? நீ ஒண்ணு சாதாரண குடும்பத்துல பிறந்தவில்லடி. நீ பிறக்கும் போது உன்னை தாளாட்டுறதுக்கு 200 கிலோ வெள்ளி தொட்டில் செஞ்சாருடி உங்க அப்பா. உங்க அப்பா முன்னால தோல்ல துண்டு போட்டு நிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்கடி ஊர் ஜனங்க. அவருக்கு போய் இப்படி பிறந்திருக்கிறியே. தலையில இருக்கிற தண்ணி தலம்புனா தலை மட்டும் ஈரமாகுண்டி. தரமான குடும்பத்துல பிறந்தவ தவறுனா தலைமுறைக்கு ஈனண்டி. கோபப்படாதீங்கம்மா, நான் குணமா எடுத்து சொல்றேன், நீங்க உள்ள போங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், குத்து கல்லாட்டம் உட்கார்ந்து இருக்கிற பாரு. நீங்க உட்காருமா. ஏய், வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போகும்போது குடும்ப மானத்தை நினைச்சு பாக்கணுண்டி. நான் மானத்தை எடுத்து சொல்றேன், நீங்க உள்ள போங்க. இதம்மா உங்க காதலுக்கு ரேடியோ கூட உதவி பண்ணுது. பாத்திரம் பாத்திரம் ஏன்பா பெரிய வீட்டு சமையல்? இப்ப சமையல விட்டு பாத்திர வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சியா? பாத்திர வியாபாரம் மட்டும்தானா இல்ல பழைய இரும்பு வியாபாரமும் பாக்குறியா? யோ, இந்த கூட்டாஞ்சோர் திங்கும் போதே அவ்வளவு கொழுப்பு இருக்கு, உள்ள வச்சிருக்கிற தின்னீங்க அவ்வளவுதான். ஆஹா, வாசனை தூக்குது. எனக்கு இரும்பு சத்துள்ள சாப்பாடு தான் சாப்பிடணும் டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்கு என்ன சாப்பிடலாம்? 6 கிலோ ஆணியும் 7 கிலோ லாடும் சாப்பிடு, சரியா போய். ஆணி சாப்பிட்டா குத்தாது. அவிச்சு சாப்பிடியா? சும்மா இருக்க மாட்டேங்கிறிய. இவனை எல்லாம் எப்படி வச்சு தாங்குறீங்க? ரமந்தான் ஒரே இம்சியா இருக்கு. ஏய் வடிவேலு, என்ன இது? அவன் வச்ச வெடி அவன் காலையே வெடிச்சிருச்சு. வளர்த்த கடா மாறல பாயுதுன்றாங்களே. இதான் ஆமா. எங்க உங்க தலைவரு? அங்க தலைவரு. என்ன இதெல்லாம்? உங்களுக்காக கீதாம்மா ஸ்பெஷலா பண்ண சொன்னாங்க, அதனால பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நாங்க பண்ணி எல்லாம் சாப்பிட மாட்டோம்யா. ஒன்னு சொல்லலையா? என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குயா? அது இனிப்பு வகையரா, அது சாறு வகையரா, அது சாதம் வகையரா, ஒவ்வொன்னையும் சாப்பிட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. டெய்லி ஒவ்வொன்னு வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்துடுச்சா? வரேன் தம்பி, வரேன்ப்பா. அப்பா மிச்சம் மீதி இல்லாம எல்லாத்தையும் தின்றுங்க. மிச்சமா? மிச்சம் மீதிக்காகத்தானே இதை வளர்க்கிறோம். இதுவா? இது என்ன குப்பை தொட்டியா? ஆமா. என்னய்யா இந்த பணியாரம் கிடைக்குமா? பணியாரங்கிறது இவ்வளவு பெருசு இல்ல, பணியாரங்கிறது இவ்வளவு சின்னது. இப்ப சின்னதா ஆகிட்டாங்களா? எப்பவுமே சின்னதுதான். பெரிய இம்சியா இருக்க. அப்பா அவன் வாயில சுக்கு தண்ணி ஊத்து. நிக்க வச்சு ஊத்துறேன். புரிஞ்சா ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்க. சாட்ட
செய்து நெஞ்சத்தொட்டு அலங்கரிக்க தங்கரதம் யான பூட்டி ஐயாவுக்கு சீர் போகும் தாம்பூலமும் காத்திருக்க வைரமணி தேர் போகும் ராஜாதிகாரம் அதில் ஊறு விவகாரம் ராஜாதிகாரம் எண்ணம் கொண்டோம் சொல்லிக் கொள்ளத்தானாகுமா கூட்டை விட்டு ஓடி போக எண்ணம் கொண்டாயே நியாயமா வானம் கரைந்தாலும் என் பாசம் கரையாது என்னை மறந்த போதிலும் உங்கள் அன்பை மறக்க முடியுமா எதற்கு இந்த வீண் பேச்சு பேசி பேசி நாள் போச்சு இல்லாத கதைகளை எல்லாம் இணைஞ்சிருப்போம் ஓடு போடு ஆட்டம் யோகம் சேரும் நேரமுங்க அன்பு என்னும் கனியிருக்க பங்கு என்னும் காயிருக்கு உண்மை உழைப்போடு தொழில் இருக்கு பயன் இருக்கு என்று நினைக்காத மனதிற்கு கவலை விடு நல்லா பழுத்திருக்கோம் எடுத்து சாப்பிட்டுருவோம் இந்த இடத்துல மட்டும் ஈ வைக்குது இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை நீங்க எதையுமே புதைக்கலையா இந்த பழத்தை நீங்க தானே திருட சொன்னீங்க நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் முழுப்பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த பலாப்பழத்தை திருடி கொண்டு வந்து பற்றையில புதைச்சு வச்சுட்டு என்னையா சொல்றீங்க ஏயா கத்துறீங்க இந்த பலாப்பழத்தை ரெண்டு பேரும் தின்னு தொலைங்கய்யா நாங்க திங்கிறோம் நீ ஆள் பாத்துக்கிறியா சரி பாக்குறோம்ங்க ஐயா ஒரு சின்ன சந்தேகம் என்ன இது மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பழமாச்சே உங்களை மாரியாத்தா சூளையத்துல குத்த மாட்டா அதுக்கு பரிகாரம் இருக்கு பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும் தேனுக்கு எங்க போறீங்க
வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லி இருக்காங்க. நம்ம பலாப்பழத்தை உரிச்சு பங்கு போட்டு ஊர் ஊரா தின்றிருக்காங்க. வேப்பல சொல்றாப்புல ஆத்தா விட்டுருவாடா, அவங்களுக்கு வாந்தி போய் தான் வரப்போகுது. என்ன எப்படி இருந்துச்சு? கொண்டு ஏன் பலாப்படத்தை திருடி தின்னுபிட்டு தோலை ஏன் காலடியில போடுவேன்? உன்ன சூலாயுதத்தால ஆத்தா குத்துவான்னு சொன்னேன்ல, இப்ப ஆத்தா குத்த மாட்டாடா, நான் குத்துறேன். இனிமே என் தோட்டத்து பக்கம் பார்த்தேன், உன் தோலை உரிச்சிடுவேன். பாத்துக்க சக்கேடின்னு சொல்றாங்களே அது இதுதானா? என்னம்மா உடனே ஊருக்கு கிளம்பணுங்கிறீங்க, அப்படி என்ன அவசரமான வேலை? அவசரம் மட்டும் இல்லடா, அவசியமான வேலை கூட தான். உன் மாமன் பொண்ண பேசி முடிக்கணும்னே உங்க அண்ணன் உன்னை கையோட கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான், சீக்கிரமா புறப்படு. இல்லம்மா நான் இவ்வளவு வண்டி அனுப்பிச்சாக்கணுமே. நீ வருமானத்தை பத்தி பேசிட்டு இருக்க, நான் குடும்ப தன்மானத்தை நினைச்சு பதறிக்கிட்டு இருக்கேன். முதல்ல கிளம்பு, இவன் ஒருத்த. தாமரை அருகில் வந்ததே நாடோடு பாடலை உருகி நின்றதே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடு பாடலை உருகி நின்றதே தாண்டியே காதல் துணை வேண்டியே அருகில் வந்ததே உருகி நின்றதே துணை ஆகாய தாமரை அருகில் வந்ததே செண்பக முன்
தெய்வம் தூடு எனக்கென பிறந்ததோ, குன்றினில் தோன்றும் குறிஞ்சியும் இங்கே குமரியாய் விளைந்ததோ. பாட்டுக்காரன் எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் தாலி கட்ட முடியும். முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பாட்டுக்கார சுந்தரத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏய், இசையால இணைஞ்சி இதயத்தை இறைவனால கூட பிரிக்க முடியாது. என்ன சொல்ற பெரிய பாண்டி? என்னடா அது பேசிக்கிட்டே இருக்கிற போது கை நீளுது. குளத்துல ஒரு மாட்டுக்கு கொம்பொடிஞ்சு போச்சுன்னா அது நம்ம இனத்துக்கு ஈனனு ஓரத்தம் துடிக்குது. இது என் தம்பிக்கு தெரியாதா என்ன? டேய் பாண்டி, எதையும் ஆத்திரப்படாம சொல்லுடா. மொரமாப்பிள்ள நாங்க இருக்கும் போது இவ பாட்டுக்கு ஒரு நாடோடி பயலோட ஓடி போயிட்டான்னு வையே, இவளை பெத்தவருக்கு வந்து நான் பெருசில்லாம இருக்கலாம், ஆனா நாங்க மந்தையில தலை நிமிந்து நடக்க முடியுமா, இல்ல நல்லது கட்டத்துல கலந்து கத்தா முடியுமா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க, எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் கட்டுற தாலிதான் இவ கழுத்துல இருக்கணும். இதை எதிர்த்தா எத்தனை தலை உருளும்னு எனக்கே தெரியாது. உங்கள் கட்டாய கல்யாணம் எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் வீட்டை விட்டு போகிறேன். இருக்க முடியாது
நிழல் கொடுக்கிற ஆலமரம் குறைஞ்சாஞ்சிருச்சுன்னா குடியிருக்கிற இந்த பறவைகளுக்கு போக்கடை ஏதப்பா? செய்யுங்க, வண்டி எடுத்துக்க. அசஞ்சா, இந்த குண்டு உன் நெஞ்சில பாயும், ஜாக்கிரத. எல்லாரும் அஞ்சு பத்து தான் குத்துவாங்க, நான் பதினஞ்சு குத்தி அந்த பொண்ணு மனசுல பிரிய வளர்க்கலாம்னா இந்த ஹோட்டல்கார பைய 200 ரூபாய் குத்தி விட்டானே. என்ன செய்யறது அண்ணே? ஒரு சரியான யோசனை சொல்லு. பேசாம நீங்க அவனை குத்தி விட்டு ஜெயிலுக்கு போயிடுங்க. ஏண்டா, நான் ஜெயிலுக்கு போயிட்டா பட்டறை நீ எடுத்துக்கலாம்டா. கொன்னுடுவோம் ஒண்ணு. இவன் அப்பன்ட்ட இப்பவே போறேன். இவன் குணத்தையே மாத்துறேன். தப்பா குத்தா குத்துற, வந்து ஒண்ண குத்துவான். என்ன இங்க வந்திருக்கீங்க? மண்டை குத்து. உனக்கு மண்டை குத்து, உன் பையன் கரகாட்டக்கார பொண்ணுக்கு 100 ரூபா குத்திக்கிட்டு இருக்கான். ஐயா, கல்லாவில 100 ரூபாயா காணும் நீ என்னைய சொன்னீங்களே, இப்ப புரியுதா? புரியுது புரியுது. எத்தனையோ 100 குத்திட்டான். எங்க இந்த பையன்? அங்க குத்திக்கிட்டு இருக்கான். அத்த, செல்லமா வளர்த்த பொண்ணை சித்திரவதை பண்ணேன்னு சொன்னியாம, உன்ன ஒண்ணு கேக்குறேன். கீதா அந்த நாடோடி பயலோட ஓடி போயிருந்தான்னா 4 பேருக்கு முன்னாடி நாங்க வேஷ்டி கட்டி நடக்க முடியுமா? முரட்டுத்தனமா பேசுறேன்னு சொன்னியாம, ஜல்லிக்கட்டு காலைக்கு முட்டை தெரியலன்னா வந்தவன் போனவெல்லாம் கொம்ப ஓடிச்சிருவான். இத்தனைக்கு பிறகும் உன் நெஞ்சில அவன் தான் இருக்கேன்னு சொன்ன, சாக போறது உன் காதல் மட்டும் இல்ல, அவனும் தான். வாங்கட, ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். இன்னையிலிருந்து என்ன கேட்காம இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது, வெளியே போகவும் கூடாது. அதுவும் கீதாவுக்கு நான் தாலி கட்ட வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எந்த கொம்பனாலையும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. அரே உள்ளுக்கா பையா, அம் பஜன் லால் ஆகையா? பஜன் லாலா? நினைக்கிறான் அது இங்க இல்ல. பொட்டியில 10 லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கான்.
இங்க இல்ல நான் பாம்பே போறேன். வேணா வேணா சிலை இருக்குது காட்டுறேன். காட்டுறான் காட்டுறான் யாரோ மாராத்தி. எந்த சிலை வேணும் சேட்டு? நம்மில் தேடி வந்த சிலையை காணோம். யா சுந்தர் ஹே இன்ன வேலை 50,000 ரூபா. இதே மாதிரி 4 பொம்பளைகளை சேட்டு பொம்பளை சிலைகளை பேக் பண்ணி பில் போடு சேட்டு. இந்த பில் போடுற யாரும் எல்லாம் எங்ககிட்ட கிடையாது. சைத்தான் உன்னை நம்பி நான் எப்படி 2 லட்சம் ரூபா கொடுக்கறது? எங்களை நம்ப மாட்டியா? ஏய் ஊர்ல இருந்து வரும்போது பார்த்தேன் உங்க பஸ் ஸ்டாண்ட்ல குடிக்கிற 4 ரூபா டம்ளருக்கு 40 ரூபா செயின் போட்டிருக்காங்க, உங்களை நம்பாமே. என்னதான் பண்றது சேட்டு? உங்க ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடு, அவங்க எதிர்க்க பணம் தரேன். அப்படியா? அப்ப கூப்பிடுறேன். ஏய் வெளியே நிக்குது ஆயுதப்பட 2 சைத்தான், அதையும் கூப்பிடுறேன். எல்லாரும் பாத்துக்கோங்க, இந்த சைத்தான் கிட்டே நம்ம 2 லட்சம் ரூபா பணம் கொடுக்கிறான். இத்தனை தடி இங்க இருந்து தப்பிக்க விட்டீங்களடா. சுந்தரம் எப்படி இருக்கானோ ஒரு தகவலும் இல்லையே. சுந்தரம் நீ படிச்சவன், உனக்கு புத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை, எதையும் சமாளிச்சு ஜெயிச்சிருவேன். நீ எங்க இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை கடுதாசி போடுப்பா. சரிம்மா. தேவரையா நீங்க தான் என் புள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, நாங்கெல்லாம் சுந்தரத்தை நம்பிதான் போறோம். மூர்த்தி சிறிசுனாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு. ராசா உன்னை நம்பித்தா என் தம்பி அனுப்புறேன், அவனை நம்பித்தா எங்க குடும்பமே இருக்கு. நீ நல்லா இருக்கணும், என்ன எங்க எல்லாரையும் வாழ வைக்கிற தெய்வமாச்சே. சரிம்மா, அப்ப நாங்க புறப்படுறோம். சரிப்பா சரிப்பா. பெருசுவா சொக்கனே, போயிட்டு வரோம். நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா. யார் நீங்க? யாருமா அது? யாரோ புதுசா இருக்காங்கம்மா, 5-6 பேர் போறாங்கம்மா. யாரு யாரு பண்ணீங்க? ஏன் கலாட்ட பண்றீங்க? ஐயோ பெட்டியில தாத்த போட்டெல்லாம் இருக்கு, பெட்டியெல்லாம் போட்டு உடைக்கிறாங்களே, பானையில போட்டு உடைச்சிட்டாங்கம்மா. Ha ha ha!
ஐயோ, திமதிமா வந்துட்டு போறாங்களே, என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே. ஐயோ மீனாட்சி, ரத்தமா ஊத்துது, இந்த பச்சை மண்ணை இப்படி அடிச்சு போட்டு போறாங்களே, பாவீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? வந்தவர்கள் உனக்காக தெரியுமா செல்லத்தாய்? ஆமா மீனாட்சி, மீனாட்சி. சுந்தரம், உன் மனசு இருக்க நிலைமை எனக்கு புரியுது. நிகழ்ச்சி நடத்தி ரொம்ப நாளாச்சு, நம்ம வேணா பண்ணி கிடக்கலாம். கவலை இல்ல, நம்ம நம்பி நாவலி ஜீவங்க இருக்காங்க, அவங்களுக்காவது. காதலுக்கு கண்கள் இல்லே மானே, காதலுக்கு கண்கள் இல்லே மானே, கண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சேன் நானே. காதல் ஒரு துன்பக் கதையோ, காலம் தந்த மாய வலையோ, கங்கை வெள்ளம் கண்ணில் கொண்டேன் நான். காதலுக்கு கண்கள் இல்லே மானே, கண்ணுக்குள்ளே உன்னை வச்சேன் நானே. Thank you.
கண்ணுக்கு கண்கள் இல்லே மானே. சுந்தரம், 50-60 மைல் வந்து கூட நீ கீதா ஞாபகமாவே இருக்க. நீ சோகப்பாட்டு பாடினத கூட ஜனங்க நல்லாதான் ரசிச்சாங்க. தேவரையா, சுந்தரம் இந்த நேரத்துல சந்தோஷப்பட்ட பாட முடியும்? சுந்தரம் அந்த இதால் தாங்கிச்சு. வேற யாரா இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். அண்ணாடங்காட்சியான நம்மளை தேடி இந்த பொண்ணு வந்திருக்குன்னா சுந்தரம் மேல அந்த பொண்ணு எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். ஒரு கோடீஸ்வர வீட்டு பொண்ணு, அதுலயும் ஒத்த புள்ள. சுந்தரமே இவ்வளவு வருத்தப்பட்டா, அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும். சித்தா, உன் பெட்டி எடு. மாங்கு இல்லே பூங்கு இல்லே சேதி பொண்ணு மாலையிட தேடி வரும் நாள். நிறுத்துங்க, இது இளையராஜா எங்க ஆளுங்களுக்கா பாடின பாட்டு. உங்க சொந்த சரக்கு இருந்தா எடுத்து விடுங்க. சொந்த சரக்கா? இட்லி போண்டா இடியாப்பம் ஊத்தாப்பம் காரவட ஆமாவோட உளுந்தவட ஊத்தாப்பம் பொடியாப்பம் காபி டீ பால் பன் ரொட்டி. என்னது கடிச்சியா? இது திங்கிறதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு? சும்மா கண்ணாடி பேழையில வச்சு அழகு பாக்குறதுக்கு. சுத்தியில் அடிச்சாதான் உடையும். அம்மா, உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? அவரை நினைச்சதாங்க எனக்கு பயமா இருக்கு. அவனை பத்தி கவலைப்படாத. அந்த ஆள் நம்ம காதலுக்கு குறுக்க வந்தானா, எங்க அப்பா ஹோட்டல்ல போட்ட அல்வா தூடு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டாந்து கொடுத்த டிக்கியே செத்துருவோம். அப்ப உங்க அப்பா நம்ம காதலுக்கு தடையா இருக்க மாட்டாரா? அவனை பத்தி இப்ப ஏன் ஞாபகப்படுத்துற? அவன் கிடக்கான் பஞ்சு மிட்டாய் தலைய. என்னதான் இருந்தாலும் உங்களை பெத்தவர் இல்லையா? அவனா என்ன பெத்தான்? எங்க அம்மா தர்மாஸ்பத்திரியில 10 மாசம் கஷ்டப்பட்டு என்ன பெத்தாங்க தெரியுமா? நான் கூட டாக்டர் ஜாடியா இருக்கேன்னு ஊரே பேசிக்குது. என்ன செம்பிலாம் வந்து நிக்கிற? போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி திருட்டியா? எனது பேரிச்சம்பளமா? உங்களை பாக்கலாம்னு ஆசையா வந்தா. இருக்கட்டும் இருக்கட்டும், எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சின்ன செம்ப வச்சு ஆடிக்கிட்டு இருக்க போற? உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் பெரிய அண்டாவே வாங்கித்தாரு. அண்டாவெல்லாம் வச்சு ஆட முடியாது. அது இருக்கட்டும், உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? யாரு இந்த காதுல கடுக்கம் போட்டுக்கிட்டு கையில கம்ப வச்சுக்கிட்டு தெரியவானே அவனை சொல்றியா? நீ கவலைப்படாத, நாளைக்கே 4 ரவுடிகளுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து அவன் கதையை முடிச்சிடுறேன். எப்படி ஒரு புள்ள உங்களுக்கு தேவையா? என் பிள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொன்னு போடுவேன். ஏன் அடிக்கிற? காதலிக்கும் போது அடிக்க கூடாது. நான் எங்க அடிச்சேன்? ஏன் கல்லாப்பட்டி மாதிரி வாயை திறக்கிற? ஐயோ எப்பா, 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 என்ன விட்டுருக்கப்பா? அவளை கல்யாணம் பண்ணுனா சொம்பு சொம்பா சீதனம் கொண்டு வருவாப்பா. எப்பா சொல்ல, என்ன அம்சமா இருக்க? இப்படி கல்லாபுத்தியில உட்கார்றத விட்டுட்டு கரகாட்டக்காரி பின்னாடி சுத்திட்டு இருந்தா எப்படி? இனிமே கடை பொறுப்பு பூரா ஒண்ணுதான், கதையை கவனிச்சுக்க. செட்டியார, நான் வெளியூர் போயிட்டு வர்றேன். என் பையன் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு படம் கேட்டாலும் கொடு. எவ்வளவு படம் கேட்டாலுமா? ஆமையா. வடிவு, புறப்பில்ல. நீ கிளம்புறதுக்குள்ள அங்க தாலியை கட்டி முடிச்சிருவாங்க. ரெண்டு நாள கீதா சாப்பிடாம இருக்கிற, அவளை விட்டுட்டு எப்படிங்க போக முடியும்? பங்காளி கல்யாணத்துக்கு பணம் வைக்கிறமோ இல்லையோ, 50% போனாத்தான் மரியாதை நினைப்பாங்க. பாபா போலாம். ஐயா, கூனா கோவனா வந்திருக்காரு. அதனே கூனா கோவனா? கும்பகோணம் கோவிந்தராஜ பாவதர். ஓஹோ, இவரு பாட்டு வாத்தியார் அம்மாவுடைய பெரியப்பா. பாட்டு வாத்தியார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இவர் அனுப்பிச்சிருக்காங்க. இவரு திருப்பதி, திருத்தணி, பழனி அந்த தேவாசனத்துல எல்லாம் பாடி இருக்காரு. நல்ல நேரத்துல வந்திருக்காரு. இவர் எப்பவுமே நல்ல நேரத்துல தான் வருவாரு. கீதாவுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடுற சந்தோஷத்துல 2 வாய் சாப்பிட வச்சிருப்பாங்க. இவரையா? என் பொண்ண. பாவா போலாம். ஐயா எப்பவுமே அப்படி சும்மா அம்சமா இருப்பாரு. இல்லங்க, என்ன என்ன? ஒரு சின்ன சந்தேகம். என்ன என்ன சந்தேகம்? இல்ல, முகம் பூரா தாடியா இருக்க, எப்படி வாய கண்டுபிடிச்சு சாப்பிடுறீங்க? ஓஹோ, அதுவா? எவக்கு கானம் தான் உணவு. ஐயோ, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, மேல இருக்க வேண்டிய ஆளு. யா வங்கேதான் போய் கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, இன்னொரு சந்தேகம். இன்னும் என்னையா சந்தேகம்? காலையில் பாடும் ராகம் என்னவோ? பூபாளம். மத்தியானம் பாடும் ராகம்? அண்ணா மேம்பாளம். அண்ணா மேம்பாளமா? அப்படி ஒரு ராகம் இருக்கு? இருக்கும். அவர் சங்கீத வித்வான், நம்ம சமயக்காரன் தானே, நமக்கு என்ன தெரியும்? சரியாக சொன்னாய். இன்னொரு சந்தேகம். இன்னொரு சந்தேகமா? ஓய், நான் தெரியாம தான் கேக்குறேன்.
காலையில எந்திரிச்சோட சத்தியம் பண்றீரா சந்தேகப்பட்ட கொடுறதுன்னு? என் சந்தேகம் முழுமையா தீரணும்னா நீங்க பாடி காட்டணும். இந்த பாடி இல்ல, இப்படி பாடி காட்டணும். ஓஹோ, அந்த பாடிய வனமெல்லாம் செண்பகப்பு, வானெல்லாம் குங்குமப்பு, தென் பொதிக காத்தினிலே செந்தாழம்பு. வனமெல்லாம் செண்பகப்பு, வானெல்லாம் குங்குமப்பு. சொர்க்கவாசல் திறந்துருச்சு தம்பி, உங்களுக்கு எனக்கு தெரியும், மேல போங்க.
வீரத்து தேரே வா. இந்த நதி காற்றே வா, ஆசைக்கு நாள் சொல்லவா. அடிக்கடி குடும்பத்தோட வாங்க வாங்க. 13 ரூபாய் 25 பைசா. ஆமாங்க. இந்தாங்க 25 பைசா. இல்ல அதுக்கு பதிலா இத வச்சுக்கோங்க. ₹5.10 என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிட்டிருக்கீங்க? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிடுன்னு. கேட்டியா? சாப்பிட்ட பில்லுக்கு இவன் பண்ண கொடுக்கறான். பரவாயில்ல, 10 ரூபாயாவது வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பணமா வாங்கிருக்கீங்க. பணத்தை வாங்கிட்டு போங்க, ஓடாதீங்க. பணத்தை இதையாவது எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. இதை எடுத்துட்டு போங்க. அரடா ஏங்க, ஏண்டா இது இறக்கி சொன்னா என்ன அரைஞ்ச? எனக்கு வர வர ஞாபகம் வர்றது கம்மியா இருக்குங்க. அப்ப இப்படி குத்து சொன்னா இப்படி குத்துவியா? ஐயோ அம்மா, யாருது வாடா மயிலுக்கு பிறந்தவனே, நீ எப்ப இருந்தாலும் என்கிட்ட வருவான்னு தெரியும்டா. கரகாட்டமா 200 குத்துறியோ? வைகேரே, என் பழமெல்லாம் போச்சு, 1.5 லட்சம் ரூபாய் கடனாளி ஆக்கிட்டான். அட காதல்னா ரூபா அப்படித்தாங்க போகும். காதல்ல சில பேரு தாடி வச்சுக்கிடுவாங்க, பேப்பர்ல எழுதுவாங்க, மருந்து குடிப்பாங்க, ட்ரெயின்ல விடுவாங்க. ஆனா இவன் ஒரு பச்சை டைப்புங்க, பாத்தீங்களா? வந்த உடனே பச்சை கவிட்டான்.
கலர் துணியும் செம்பியும் கமிச்சிடாதீங்க. மோப்ப முடிச்சா பின்னாடி போயிருவான். இதை நான் சரி பண்ணிடுறேன், நீங்க மட்டும் வாங்க. இந்தாங்க இந்த மருந்த தின்னுனா அவன் திங்க மாட்டான், திங்காதன்னா வாங்கி திம்பான். அதே மாதிரிதான் இந்த குட்டி குரங்கு லேகியம். இத 30 நாளைக்கு கொடுங்க, 30 நாள் கழிச்சு நான் வந்து பாக்குறேன். என்ன பாக்குறீங்க? ஊரை விட்டு போனவன் மாறு வேஷத்துல இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். இனிமே எதுவும் நடக்கும்? ஜாதி சனத்தை வச்சு நிச்சயத்தம் பண்ண போறது இல்ல. யோ ஐயர, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பாரியா? யோ தாலிக்கு பொண்ணு உரிக்கிறது தம்பி. இனிமே நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம், பரிசு சிலையை கட்டிக்க சொல்லு. 56 சுத்துப்பட்டி கிராமத்திலேயே நடக்காத கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். ஐயா தேவரையா, தேவரையா சக்கரை வந்துட்டியா? சாப்பாடு வந்திருக்குமே, கூட எங்க திங்கிறதுலே. ஐயா அங்க கீதாமாவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தாலிக்கு பொண்ணு இருக்க கூட கொடுத்தாச்சு. இத கேள்விப்பட்டு கீதாமா உருகிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ என்ன ஐயா, துந்தரம் இல்லையே, பெண்ணு செய்யறன்னு தெரியலையே. அங்க இருந்தே சொல்றது, காதுக்குள்ள வந்துதான் சொல்லணுமா? இது என்ன சட்டியா? இல்ல மண்டை. மண்டையை பத்தி பேசுறது இதுவா நேரம்? சுந்தரம் இல்லாததான் சரி. அவ இருந்திருந்தானா முரட்டுத்தனமா சண்டை போட்டு அடிக்கடி போட்டிருக்கும். புது மாப்பிள நாளைக்கு எப்படியா தாலி கட்டுவாங்க? ஆமாங்க, அதுவும் சரிதான். என்ன சொல்றது, அடுப்புல வச்சதை அப்படியே எடுத்து வந்துட்டேன். நீ எல்லாம் ஒரு சமயக்காரன? ஏப்பா விளையாடுற நேரம் ஆயுது. என்ன பண்ணலாம்? என்னங்க நீங்களே இப்படி கேக்குறீங்க? நீங்க யாரு? எத்தனை கத்தி சண்டை பார்த்தவங்க, எத்தனை கம்பு சண்டை பார்த்தவங்க. நீங்க ஒரு ஆள் போதாதா? நீங்க மட்டும் என் கூட வாங்க. அந்த பெரிய வாண்டிய ஒரே போடா போட்டு கீதாவா கூட்டு வந்துருவோம். சண்டை போட்டு சாதிக்கிற காரியம் இல்ல இது, தந்திரமா தான் ஏதாவது பண்ணணும். ஆமா தேவரையா, சுந்தரத்துடைய காதலை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்காக நம்ம உயிரை வேணாலும் கொடுக்கலாம். ஆமா, நாளைக்கு உங்க ஊர்ல மலைவள்ளி அம்மன் கோயிலுக்கு நெல் காணிக்க வசூல் பண்றாங்க. அங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி மருந்த திங்காதேன்னா திங்கிறேன், மருந்த குடிக்காதேன்னா புடுங்கி குடிக்கிறேன். இப்ப நிலை என்னன்னு நீங்க தான் பாத்து சொல்லணும். பாக்குறது என்னங்க, அவனை நாக்கு பிடிக்கிட்டு சாகுறது மாதிரி நாலு கேள்வி கேட்க போறேன். அந்த கரகாட்டக்காரி உனக்கு தேவைதானா? உங்களே இல்லைங்க அவனை. நான் கேட்கிற கேள்வியில பையன் ஓடுவான். கதவை பூட்டி வச்சிருங்க, என்னாலும் கதவை திறக்காதீங்க. இன்னைக்கு அவனா இல்ல நானு பாத்துறேன். ஐயா கதவை பூட்டுடா, என்ன சத்தம் போட்டாலும் திறக்காத. பூட்டிடுறேன். இப்ப சுடுன்னா சுற்றுவானா, சுட வேணாம்னா சுடுவானா? இந்த பைத்தியம் தீந்து போச்சா இன்னும் தீரலையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வைத்திய தொழில் எனக்கு தேவைதானா? எனக்கு கொழுப்பு. வெளியில உட்காந்துருக்காங்களே, இங்கதான் தெரியாதவங்க. கதவை திறக்க வேணாம், நான் வேற திறக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப சுற்றுவானா இல்ல வெட்டுவானா? ஏ உள்ள இருந்து தண்ணியா வருது, என்னடா? ஐயா நம்ம வைத்தியர் தான் வெட வெட நடுங்கி காலு வழியா ஒண்ணுக்கு போற. இவர் ஏன் ஒண்ணுக்கு போறாரு? ஆமா கதவைத்தானே திறக்கப்படாதுன்னு சொன்னாரு. ஆமா வீட்டு மேல ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு. போ பாத்துறேன். வைத்தியர் ஐயா. மணவள்ளி அம்மன்
அவனுக்கு நெல் காணிக்க போடியா? கருப்பாயி என்னங்க? ஓ, இங்க ஒரு கருப்பாயி இருக்கியா? நான் உள்ள இருக்க கருப்பாயை கூப்பிட்டேன். அம்மனுக்கு நெல் போடு, வேற என்ன வேணும்? ஏங்க என்னங்க? நான் எதை கேட்டாலும் நீங்க குடுப்பீங்களா? என்ன கேட்டாலும் குடுப்பேன். எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி என்ன, குடிக்கிறதுக்கு மோரே தர்றேன். வர்றேன். அசத்து குறும்பு கார் இந்த குத்து குத்துறான் தொல்லுவலி ராண்டி. வந்த காரியம் முடியணுமா, நினைச்ச காரியம் நடக்கணுமா? இன்னகம்மா விபூதி, மலைவள்ளி தாயே, thank you.
வீட்டிலேயே வேலை காட்டுறியா நீ பாடி 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 இனிமே நாளைக்கு பார்க்க போறது இல்லை. இன்னைக்கே நல்ல நாள், இப்பவே உனக்கு எனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. தலைவருக்கு கல்யாணம் கோலாகலமா கொண்டாடிடுவேன், எடுத்துட்டு வாடா பாட்டில. என்னையா கல்யாணத்தை நீங்களே கொண்டாடுறீங்க, விருந்தாளி என்ன கவனிக்க மாட்டீங்களா? நீ தண்ணியும் போடுவியா? கொடுத்து பாரு, நீந்துவேன். கூடி எனக்கு சுருட்டு கிடையாத. ஏன் தேவரே நான் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுங்க? சுந்தரம், கீதாவுக்கு எங்க அவன் தாலி கட்டிடுவான்னு பயந்து உன்னோட சேர்த்து வைக்கத்தான் அவன் போனான். இப்ப பாருங்க மாட்டிக்கிட்டான். எனக்கு மருந்து எடுத்துட்டு வர. என்னை பத்தி கவலைப்படாத சுந்தரம், பெரிய பாண்டி கீதாவுக்கு கட்டாய தாலி கட்டிடுவான் போல இருக்கு. நீ 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 உடனே கீதாவை காப்பாத்து, கீதாவை காப்பாத்து, கீதாவை காப்பாத்து சுந்தரம். தேவரையா நீங்களா இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துறேன். தனியா போறேன். இந்த சுந்தரம், அரை மணி நேரத்தில் நீ வெளியே வரலன்னா நாங்க ஒவ்வொருத்தரா உள்ள வருவோம். சரி வடிவேலு, எல்லாத்தையும் தயாரிச்சு.
இங்க பாரு. பாக்குற உங்க அம்மா இங்க எப்படி வந்தானா? நீ கோலத்துல வந்தா நான் புள்ளியில நுழைவேன். கண்ணு தெரியாத உங்க அம்மா முக்கியமா இல்ல கண்ணான காதலி முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்க. அனுப்ப போறியா இல்லையா?
சுந்தரம், நாலு பேர் ஒத்துமையா வாழ்ந்தா பல நல்ல காரியங்களை சாதிக்கலாம்னு நிரூபிச்சிட்டீங்க. நீங்கள்லாம் பாசமா ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இந்த தேசமும் ஒற்றுமையா இருக்கணும். சுந்தரம், உன்னை மாப்பிள்ளை யாரையும் எடுத்துக்கலாம், ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தாலியை கொடுங்க.